எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ரெண்டாவது வாரம் எவிக்ஷன் நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்தோம் யார் வெளியே போயிருக்கான்னு. கஞ்சா கருப்பு போயிருக்காரு. இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது. நான் போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் ஏன் கஞ்சா கருப்புக்கும் பரணிக்கும் நிறைய சண்டை, அந்த உள்ளார்ந்த வெறுப்பு, அதெல்லாம் பற்றி பேசியிருந்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. சில நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை. பட் எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. பட் முக்காவாசி பேர் என்னோட ஒத்து போகிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இதுக்கப்புறம் என்ன ஃபர்தர் ப்ரூஃப் என்ன? ஏன் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு எவிக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வாட்டி அவங்க எதுவும் நம்பர்ஸ் எல்லாம் வெளியே சொல்லலை. அதே மாதிரி யார் யாருக்கு எவிக்ஷன் போட்டாங்க, போன தடவை ஏன் வந்து நீங்கள் அவருக்கு நாமினேட் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே காட்டலை. அதில் என்ன உள்ள என்ன பாலிடிக்ஸ்னு தெரில. பட் ஒரு நண்பர் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருந்தார், குட்டி வில்சன் அப்படின்னு. அவர் வந்து இந்த நம்பர் போட்டிருந்தார், எவ்வளோ ஓட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா, இது இந்த கருத்து வந்து மக்களோட ஒத்துப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், பரணி வந்து மக்களில் ஒருத்தராக இருக்காரு. அவர் எல்லாரும் பைத்தியங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுறாரு, சைகை பண்ணுறாரு, சிண்டு பிடிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி கையை தூக்கி காட்டுறாரு, அப்படி கையை தூக்கி காட்டுறாரு அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் புரியுது, மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுக்காக ஸ்நேகன் வந்து ஏதோ டைலாக்லாம் விட்றாரு இந்த வாரம் ப்ரோமோவில். பரணி வீட்டில் இருந்தால் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து பரணியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாவது ட்ராமா பண்ணி பரணி கெட்ட பேர் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கெட்டதெல்லாம் விடுவோம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நல்ல கண்டஸ்டண்ட் கணேஷை தவிர இருக்காங்க அப்படின்னா அது பரணி அண்ட் ஓவியா. ஓவியாவை எனக்கு முன்னாடி பிடிக்கவே பிடிக்காது, ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். நான் அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படிலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை ஒவ்வொரு எபிசோடு பார்க்க பார்க்க ஓவியாவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபேனாக மாறிட்டேன்னு சொல்லணும். அவங்களோட கேரக்டர் வைஸ் சொல்கிறேன், அவங்க நடிக்கிறாங்க நடிக்கலை, நடிப்பு எவ்வளோ வருது, அதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்காங்க. இதில் ரெண்டு மூணு சீன் வந்து பார்த்தப்ப, பரணிக்கு வந்து அவங்க ஆறுதல் சொன்னதும் அந்த விஷயம், விடுங்க எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னதும் ஒரு மாதிரி இன்னும் மனிதத்தன்மை வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு பேருக்காவது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கண்டஸ்டண்ட்டும் பரணியும் ஓவியாவும் வெளியே போகாமல் உள்ளே இருக்கிறது வந்து நல்ல மனுஷங்க இன்னும் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க அப்படின்றதுக்கான சான்று. முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, குட்டி வில்சன் ஒரு நம்பர் நண்பர் வந்து அந்த ஓட்டு பதிவோட நம்பரை போட்டிருந்தாருன்னு, அதை இப்போ பகிர்றேன். இதுதான் அந்த நம்பர். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் இந்த சதவீதத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், பார்த்த வரைக்கும், ட்வீட்ஸு இல்லை சமூக வலைதளத்தில் எல்லா மீடியாலையும் பார்க்குறப்ப ஓரளவுக்கு ஒரு 80% வந்து பரணிக்கும் ஓவியாவுக்கும் ஆதரவாக தான் இருந்தாங்க. கஞ்சா கருப்பு கையை வாங்கினதுலேருந்து எல்லோரும் கையை வாங்கினதும் அப்புறம் அவர் பேசுகிறதும் பரணி பேசுகிறதும் நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு நான் இந்த எலிமினேஷனோட முடிவில் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒத்து போகிறேன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கஞ்சா கருப்பை விட ஓரளவு நல்லவங்க அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அதுதான் தோணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவங்க ரெண்டு பேரையே டார்கெட் பண்ணாமல் அடுத்த வாரம் யாராவது புதுசாக ஒருத்தவங்க வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து ஜூலி இல்லை பரணி இல்லை ஓவியா அவங்க மூணு பேர் வராமல் வேற யாராவது ஒருத்தவங்க வந்து, அப்போது இவங்க இப்போது ஒன்றா குரூப்பாக திரியிறாங்க இல்லையா, சக்தி ஸ்நேகன் இவங்க எல்லா, அப்புறம் காயத்ரி ஆர்த்தி வையாபுரி ஆரவ் கூட இப்போது கொஞ்சம் மாறிட்டாருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நமிதா இல்லை ரைசா இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களில் ஒருத்தர் வந்தா அப்படின்னு பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே நடிக்கிறாங்க தான் எனக்கு தோணுது. எல்லா யாருமே யார்கிட்டையும் உண்மையாக இல்லை, சும்மா எல்லாம்
உண்மையா இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் அதை அடுத்து வரோம். நன்றி.